ஸ்ட்ரக்சர் ஆர் சிவிங்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெட்டல் கட்டிங் ஃபார்முலா சார்ட் பார்க்குறோம். இது வந்து மைக்ரோ லேர்னிங்ல நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து என்ன மைக்ரோ லேர்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டிங் ஃபோர்ஸ் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் ட்ரையாங்கல் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இதுதான் வந்து இந்த ட்ரையாங்கல் வந்து ஹரிசாண்டா இருக்க ட்ரையாங்கல் வந்து கட்டிங் ஃபோர்ஸ் ட்ரையாங்கல், இன்னொரு ட்ரையாங்கல் வந்து ஷியர் ட்ரையாங்கல். ரெண்டுத்தையும் இன்டிகேட் பண்ணி எஃப்எஸ்ஸும் எஃப்என்னும் கண்டுபிடிக்கிறோம். எஃப்எஸ் ஈக்குவல் டு எஃப்சி காஸ் ஃபை மைனஸ் எஃப்டி சைன் ஃபை. இது எப்படி ஞாபகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பெரியவன் தெரியணும். யார் பெரியவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி தான் பெரியவன். ஃபர்ஸ்ட் பெரியவன் யாருன்னா எஃப்சி தான் பெரியவன். பெரியவன் முன்னாடி வருவான். ஸோ எஃப்சி எஃப்சியோட காசு பை போட்டால் அவன் இன்னும் பெரியவன் ஆமாம். எஃப்சி கூட எஃப்சி கிட்ட காசு கொடுத்தா சும்மார் அவனே பெரியவன். அவன்கிட்ட என்ன காசு அள்ளி கொடுத்தா அவன் இன்னும் பெரியவன் ஆயிடுவான். ஸோ இப்போ ரொம்ப பெரியவன் ஆகிட்டா அவன் கழிக்கும். மைனஸ் இவன் எஃப்சி தான் எஃப்டி, இங்கே காசு பைனா சைன் பை. சரியா, எஃப்சிக்கு காசு பை போட்டிங்கன்னா இன்னொன்றுக்கு சைன் பை தான் வரும், ரெண்டுத்துக்கு காசு காசே வராது. அடுத்தது எஃப்சிக்கு சைன் பை கொடுத்தீங்கன்னா அவன் பெரியவன், சைனாக சைன் கொடு சைன் காட்டிங்கன்னா அவன் சின்ன அவன் கொஞ்சம் வேல்யூ கம்மி ஆகிடுவான். அப்போ கம்மியாகும் போது கூட்டணும். கூட்டும் போது எஃப்டி காஸ் பை அப்படின்றோம். இப்போ எஃப்என் தான் பெரியவன் அப்படின்னு தெரியணும். இப்போ ஷியரில் பார்த்தீங்கன்னா எஃப்என் பெரியவன், எஃப்எஸ் சின்னவன். ஸோ பெரியவனுக்கு கூட்டணும், பெரியவனுக்கு கூட்டணும், சின்னவனுக்கு கழிக்கணும். பெரியவனுக்கு கூட்டணும், சின்னவனுக்கு கழிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிங்க. ஸோ இந்த ஃபார்மில் எஃப்எஸ்சி எஃப்என்னு கேட்பாங்க, இந்த மாற்றி இருக்க ஃபார்மில் கேட்க மாட்டாங்க. இதனால ஞாபகம் வச்சுங்க, எஃப்சி எஃப்எஸ் காஸ் ஃபை ப்ளஸ் எஃப்என் சைன் ஃபை. இங்கே எஃப்என் காஸ் ஃபை மைனஸ் எஃப்எஸ் சைன் ஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிசல்ட்டுங்கிறது ஞாபகம் வச்சுனா இந்த ஃபார்மில் இங்கே தேவைப்படாது. ஸோ நாலு இந்த ரெண்டு ஃபார்மில் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எஃப்சியோட காஸ் ஃபை போட்டிங்கன்னா கழிக்கணும், எஃப்சியோட சைன் ஃபை போட்டிங்கன்னா கூட்டணும். இவன் பெரியவன், பெரியவனுக்கு கூட்டணும், சின்னவனுக்கு கழிக்கணும். இந்த ரெண்டு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த கான்செப்ட் தெரியும். ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்.